ராசி பலன். ஜூன் மாதம் ஒவ்வொரு ராசிக்கும் பலன்கள் எப்படி இருக்குது விரிவாக கூட நான் ஷேர் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி 3,50,000 அபவ் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ரிலேட்டிவ்ஸோட இந்த ப்ரோக்ராமை ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, விடுபட்ட நிகழ்வுகள் எல்லாமே, நிகழ்ச்சிகள் எல்லாமே என்னோட வெப்சைட்டில் theastroservices.com அந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் வாட்ச் பண்ணலாம். மகரம் ராசி, ஜூன் மாத ராசி பலன்கள். இப்போ ஜூன் மாதத்தில் மகரமை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ ஃபேவராக இருக்குது, ஏன்னா ஏழாம் நாடு சனி ஸ்டார்ட் ஆனது வந்து நிறைய பேருக்கு விரயங்கள், நிறைய விரயங்கள். சில பேருக்கு வந்து பிஸ்னஸ், மெயினாக அது பிஸ்னஸ் பீப்புள் எடுத்துக்கோங்க. ஏன்னா மகரம்ங்கிறதே வந்து நீங்கள் டோட்டல் ராசி சக்கரங்கள் எடுத்திங்கன்னா மேஷம் முதல் ராசியாக எடுத்திங்கன்னா மகரம் பத்தாவது ராசி. இந்த பத்தாவது ராசிக்கு தான் பிஸ்னஸ் ஹவுஸ் அப்படின்னு சொல்கிறது, 10th house. அப்போ தொழில் பண்ணுறவங்க, தொழில் புரிகிறவங்க, குறிப்பாக மகர ராசி இல்லை மகர லக்னம், மகர ராசியாக இருந்தாலும் சரி வேறு ராசி இருந்துட்டு மகர லக்னமாக இருந்தாலும், இந்த மகரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் இந்த காலகட்டங்கள்லாம் பிஸ்னஸில் டல்னஸ், சில இழப்பு, சில விரயங்கள், சில டல்னஸ் இதெல்லாம் கொடுக்கறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. குறிப்பாக சனி 12, இந்த சனி 12 இருக்கும்போது என்ன பண்ணுவார்னா, தேவையில்லாத விரயங்கள், தேவையில்லாத டிலே, ஒரு விஷயத்தை நீங்கள் அப்ரோச் பண்ணுறீங்க லாபமே இல்லாமல் வேலை தொழில் பண்ணி கொடுக்கறது. அதே மாதிரி குரு 10, இந்த குரு 10 போய் மகரத்துக்கு உட்காரது நல்ல விஷயமே கிடையாது. நிறைய பேருக்கு வந்து பதவி போய் பதவி வரும்னு சொல்லுவோம், அவயோகமான ஜாதகம், அதாவது அவங்க சுய ஜாதகத்தை வந்து அவயோகமான ஜாதகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பதவி போயிட்டு அந்த திரும்ப வேலை கிடைக்காமல் கஷ்டப்படுறவங்க நிறைய உண்டு. அண்ட் நியூ ஜேர்னி, நியூ ட்ரை, இது எல்லாத்துலேயுமே வந்து ப்ராசஸ் ரொம்ப இழுத்து இழுத்து டிலே பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ இந்த மாத சூழ்நிலைகளை வந்து மகரமுக்கு எவ்வளோ ஃபேவராக இருக்குது, ஏதாவது நடக்குமா, ஏதாவது ஏற்றம் அடைய முடியுமா, ஏதாவது சாதகமாக மாறுமான்னு பார்த்தோம்னா, சனி 12 ஏற்கனவே இருக்கிற சேம் பொசிஷன், அதுவும் ரெட்ரோகிரேஷன், பின்னோக்கி போகிற ஒரு சனி, 10 குரு, அதுவும் ரெட்ரோகிரேஷன், குரு 10 இருக்கிறதும் இன்னும் அந்த இடத்த வந்து ஒரு காலி பண்ணாதான் அந்த 10th இடமே வந்து உங்களுக்கு ஃபேவரபுளாக கன்வெர்ட் ஆகும். இது ரெண்டுமே உங்களுக்கு அன்ஃபேவரான ஒரு மந்தாக தான் நம்ம இந்த மகரத்துக்கு எடுத்துக்கிறோம். ஆனால் உங்கள் சுய ஜாதகம் வலுவாக இருந்தால் இதை தாண்டி உங்களுடைய பயணங்கள் சிறப்பாக போயிட்டே இருக்கும். மகரத்து ஜென்மத்து ராசியில் வந்து செவ்வாய், கேது. கேது மகரத்தில் இருக்கிறது அவ்வளோ ப்ளஸ் பாயிண்ட் கிடையாது, அதில் செவ்வாய் வர்றது ப்ளஸ் பாயிண்ட், ஏன்னா உச்சமடைவார். மகரத்தில் செவ்வாய் உச்சம் அடைஞ்சாலும் கூட அந்த உச்சம் அடைஞ்ச செவ்வாயை வந்து செயல்பட விடாமல் இந்த கேது தடுத்துக்கிட்டே இருக்கும். செவ்வாய் வந்து ஒரு ஆக்ஷனில் கொண்டு வரணும், ஒரு ப்ராஃபிட் கொண்டு வரணும், ஒரு பிஸ்னஸ் க்ரோத் கொடுக்கணும், ஒரு ஃபேமிலியில் நல்ல ஒரு வளர்ச்சி கொடுக்கணும், ஒரு ஆரோக்கியம் கொடுக்கணும், ஒரு திருமணத்தை நல்லா அப்படியா, ஏன்னா அவருக்கு பேர் மங்களன் அப்படின்னு சொல்லுவாங்க, மங்கள். இப்போ மங்கள பலனை ஏற்படுத்தும் செவ்வாய் என்ன முயற்சி பண்ணாலும் கேது அதை புல் பண்ணிக்கிட்டே இருக்கும், புல் பண்ணி டவுன் பண்ணிகிட்டே இருக்கும். அப்போது மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஜூன் மாதத்தில் செவ்வாயை இந்த கேது எப்படியாவது அது ஃபார்வேர்டில் போனாலும் இது புல் பண்ணி இழுக்கிற ஒரு வாய்ப்பு தான் நமக்கு தெரிய வருது. அப்புறம் உங்களுடைய மகர ராசிக்கு 6th இடம், இந்த 6th இடம் அப்படிங்கிறது மிதுனம். மிதுனத்தில் சுக்கரன், இந்த மந்தோட பிகினிங். சுக்கரன் உங்களுக்கு யோக கிரகம், ஒரு யோக கிரகம் போய் 6th இடத்துல மறையுதுன்னு சொன்னால் அந்த யோகங்களை செயல்படுத்த விடாமல் போராடுதுன்னு அர்த்தம். அதே நேரத்தில் இந்த சுக்கரன் வந்து ஒரு பரிவர்த்தனை யோகத்தையும் செஞ்சு வச்சிருக்கு, புதன் சுக்கரன் வந்து பரிவர்த்தனை பண்ணியிருக்கு. இந்த பரிவர்த்தனை மகரத்துக்கு ஃபேவராக இருக்குமான்னு கேட்டால், 6, 5 வந்து பரிவர்த்தனை பண்ணுறது பிள்ளைங்களால் செலவு, அந்த செலவு சில சுப செலவு. இப்போ அவங்களுக்கு வந்து மேரேஜ் பண்ணுறதுக்கு நான் முயற்சி எடுத்தீங்கன்னா அதுக்குண்டான எக்ஸ்பென்சஸ் ப்ளஸ் அவங்களோட எஜுகேஷன், ஏன்னா புதன் வந்து கல்விக்கு அதிபதி. ஸோ கல்வி ஸ்தானத்தில் சுக்கரன் நின்று அந்த கல்வி ஸ்தானத்துக்கு சொல்லக்கூடிய 5th இடத்துல புதன் இருக்க, இந்த 2 கோள்களும் பரிவர்த்தனை பண்ணும்பொழுது அவங்களுக்கு ஒரு எஜுகேஷனுக்கு ஒரு அமௌண்ட் நீங்கள் ஒதுக்கி வைக்கிறது. இப்போ உங்கள் பிள்ளைங்க மகரத்தில் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு செலவு, அந்த செலவு நீங்கள் தான் செய்ய வேண்டியது, நீங்கள் மகரமாக தான் உங்கள் பிள்ளைங்களுக்கு செலவு பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்குறது இந்த மகரத்துக்கு இந்த மாதம் உண்டு. அப்போது வேறு ஏதாவது கோள்கள் ஃபேவராக இருக்குன்னா, சூரியன் உங்களுக்கு அஷ்டமாதிபதி. அஷ்டமாதிபதினா என்ன, இடைஞ்சல்கள், தொல்லைகள், ஒரு நிம்மதியில்லாத தன்மை இதெல்லாம் ஏற்படுத்துகிற ஒரு கிரகம் சூரியன். அந்த சூரியன் உங்களுடைய ராசிக்கு 5th இடத்துல போய் இருந்து மந்தை பிகின் பண்ணிவிட்டு 15th தேதி 6th இடத்துல போகிறார். 6 சூரியன் செல்லும் காலம் உங்களுக்கு ஃபேவர்னு சொல்லலாம். ஆனால் சூரியன் பார்வை நேராக சனிலையும், சனி பார்வை நேராக சூரியன்லையும் விடும். இது எப்படி ஃபேவராக இருக்கும், இதில் ஒரு எதிர்மறையான கருத்து, இன்னும் ஒரு தேவையில்லாத ஸ்ட்ரெஸ், அரசாங்க சம்மந்தப்பட்ட துறைக்கிட்ட அப்ரூவல் எதிர்பார்க்குறவங்களாம் ரொம்ப டிலே, அப்படியே டிலே பண்ணிகிட்டே கொண்டு போகிறதுலாம் இந்த சான்ஸை காமிக்குது. இந்த மகரத்துக்கு இப்படி தான் நம்ம பலன் எடுத்துக்க முடியுது. கல்யாண வாழ்க்கைக்கு ஏதாவது ஃபேவராக இருக்குன்னா, ராகு 7, செவ்வாய் பார்வை 7, சுக்கரன் 7 நகர்வு, இது எதுவுமே மேரேஜுக்குள்ளான ஒரு பாசிட்டிவ் பாசிபிலிட்டிஸாக நமக்கு வந்து தெரியல. குரு பார்வையாவது நல்லா இருக்கா, பொதுவாக மகரத்துக்கு குரு ஃபேவராக பண்ணுவார்னா பண்ண மாட்டார், விரயத்துக்கு அதிபதி 3 அதிபதி. பட் இருந்தாலும் சுப கிரகமான குரு பார்வை எங்கேயாவது பதிஞ்சதுன்னா அது சில நல்ல பலனை ஏற்படுத்தும். அந்த அடிப்படையில் பார்த்தாலும் கூட இந்த குரு மகரத்துக்கு 2nd இடமான கும்பத்தில் பார்வையை பதிக்கிறார். ஒரு பேசிக் இன்கம், ஒரு ஃபேமிலிக்கு தேவையான ஒரு பேசிக் இன்கம் அவ்வளோதான் இது கொடுக்கும். அதை தாண்டி வேற ஏதாவது ஒரு பாசிட்டிவாக, ஒரு சுபமாக நீங்கள் ரீச் பண்ணுற அளவுக்கு இருக்குமானா, மகரத்துக்கு இந்த மாதம் ஒரு டல்னஸ் தான், டிலே ப்ராசஸ் தான் நமக்கு கண்ணுக்கு தெரியுது. உங்கள் பர்த் சார்ட் நல்லா இருந்தால் பேஸ் பண்ணி மட்டும்தான் இந்த மாதத்தை நீங்கள் மூவ் பண்ண முடியும். எஜுகேஷனுக்கு மட்டும் கடன் வாங்கி ஒரு சிலருடைய சப்போர்ட்டோடு இந்த மாதத்தை நீங்கள் வந்து எப்படியாவது ஒரு நல்ல கோர்ஸ், ஒரு காலேஜ் இல்லைனா ஹையர் ஸ்டடீஸ்க்கு வந்து நீங்கள் அப்ராட் ட்ரை பண்ணுறதுக்கெலாம் சான்சஸ் இருக்குது. மேரேஜுக்கு பார்த்துட்டோம், சைல்டு பர்த், இந்த சைல்டு பர்த் இஷ்யூக்கு வந்து மகரம் வந்து மென்டலி
நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மன உணர்வுகள், மனநிலைகள், அவங்களோட எண்ண அதிர்வுகள், இதுவே வந்து ஒரு குழப்பமான சூழ்நிலை இருக்கும். இதை செய்யலாமா, அதை செய்யலாமா, இப்படி செய்யலாமா, அப்படி செய்யலாமா, இந்த ஊருக்கு போகலாமா, அந்த ஊருக்கு போகலாமா, இந்த ஜாப் எடுக்கலாமா, அந்த ஜாப் எடுக்கலாம், இந்த பிஸ்னஸில் இப்போ இன்வெஸ்ட் பண்ணலாமா இல்லை ஹோல்ட் பண்ணலாமா, இந்த ப்ராப்பர்ட்டியில் இன்வெஸ்ட் பண்ணலாமா இல்லை கொஞ்சம் பொறுமையாக இருப்போமான்னு கேட்டிங்கன்னா, இந்த குழப்பமான மனநிலையில் எப்போவுமே நம்ம குழம்பிய ஒரு நிலையில் வந்து எடுக்கிற முடிவுகள் வந்து மோஸ்ட்லி தப்பாக தான் போகும். நம்ம எப்பவுமே கான்ஃபிடென்ட்டாக தன்னம்பிக்கையோடு இருக்கிற முடிவு தவறான முடிவாக இருந்தால் கூட அதை சரி பண்ணிக்கிற வாய்ப்புகள், ஒரு மேதாவி சொன்னது மாதிரி தான், நான் எடுக்கிற எல்லா முடிவும் வந்து சரியானதுன்னு நான் சொல்ல மாட்டேன், ஆனால் நான் எடுத்த முடிவு எல்லாம் சரியானதை ஆக்குறதுக்காக எல்லா போராட்டமும் பண்ணியிருக்கேன் லைஃப்பில். ஸோ அந்த மாதிரி தான் இந்த மாதத்தை நம்ம ப்ரிடிக்ட் பண்ண முடியுது. மகரம் இந்த மாதம் கவனம், பொறுமை, சகிப்புத்தன்மை, விடாமுயற்சி இதெல்லாம் இருந்தால் இந்த மாதத்தை நீங்கள் ஸ்மூத்தாக சாஃப்டாக கடந்து வரலாம். இப்போ நீங்கள் பார்த்தது எல்லாமே வந்து ஒரு பொதுவான பலன் தான். ஒரு ராசிக்கு அடிப்படையில் அந்த மாதத்தில் உள்ள பிளானட்ஸுடைய டிரான்சிட்டை பேஸ் பண்ண ஒரு பலன் தான் கொடுத்துருக்கேன். உங்களுடைய லக்னம் என்ன, உங்களுடைய தசாபுத்தி என்ன, உங்களுக்கு என்ன யோகம் இருக்குது, என்ன அவயோகம் இருக்குது, உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள்லாம் எப்படி சேர்ந்துருக்கு, அது எந்த மாதிரியான கெடு பலன் கொடுக்கும், எந்த மாதிரியான நல்ல பலன் கொடுக்கும் அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்கணும். அது தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்தா தான் தெரியும். ஒருவேளை அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு கன்சல்டேஷன் வேணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேல தெரியற என்னோடய நம்பரை உங்கள் நம்பரில் ஆட் பண்ணி வாட்ஸ்அப்பில் மெசேஜாக ஷேர் பண்ணுங்கள், இல்லைனா கால் பண்ணி டைரெக்டாக நீங்கள் அப்பாயின்மெண்ட்டை கேட்கலாம். ப்ளஸ் நீங்கள் விடுபட்ட நிகழ்ச்சிகள் நிறைய இருக்கும், ஏகப்பட்ட ப்ரோக்ராம்ஸ் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். நியூமராலஜி, நேமியாலஜி, அஸ்ட்ராலஜி, அதேமாதிரி மாத பலன்கள், ப்ளஸ் இதை தவிர ராசியுடைய தனித்தன்மைகளை பற்றி, நட்சத்திரத்தை பற்றி, பொருத்தங்களை பற்றி இதெல்லாம் நிறைய அப்லோட் ஆயிருக்கு. இந்த நிகழ்ச்சியெலாம் நீங்கள் பார்க்கல, மிஸ் பண்ணியிருக்கீங்கன்னா என்னோடய வெப்சைட் தி ஆஸ்ட்ரோ சர்வீசஸ் .com அந்த வெப்சைட்டில் போய் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹெட்லைன்ஸ் டிவி. மீண்டும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். சங்கர் நாராயண்.